இன்னைக்கு காலையில இருந்து எவ்வளவு வேலை, கொஞ்ச நேரம் வந்து தூங்குவோம். அப்பாடி இப்பதான் நிம்மதியா இருக்கு. அம்மா அம்மா எனக்கு கிச்சன் செட் எடுத்து கொடுங்க, ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. என்னடி நீங்க, இப்பதானே வந்து படுத்தேன், இருங்க மாடியில இருக்க போய் எடுத்துட்டு வரேன். இப்பதான் உங்களுக்கு கிச்சன் செட்டு அது இதுன்னு வேணும். இந்தாங்க உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன், மறுபடியும் தூங்க போறேன், டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஹே கவிதா வினிதா, வாங்க நம்ம விளையாடுவோம். இந்த தோசை கரண்டி எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் இந்த ஃபோர்க்ல இந்த கேரட் எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிக்கலாம். சித்தி யாரோ கூப்பிடுறாங்க. போச்சு இப்பதானே படுத்தேன், சரி இரு போய் பாக்குறேன் யாருன்னு. இரு மீனா, கலை இன்னும் வரல. கலை, மீனா சொன்னா கவிதா வினிதா கிட்ட ஒரு கிச்சன் செட் இருக்காமே, லீவ் வரைக்கும் எனக்கு தாப்பா. லீவ் முடிஞ்சதும் உங்களுக்கு குடுத்துறேன். இதுதானா அது? உங்களுக்கு குடுத்துட்டு நாங்க என்ன செய்யறது? வேணா குடுங்க, நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி குடுக்கறேன். அதெல்லாம் எங்களுக்கு பண்ண தெரியும், உன்ன போய் கேட்ட பாரு. வா மீனா, நம்ம வெளியே போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். பொல்லாத கிச்சன் செட்டு, எப்படி பேசுறாங்க? கவிதா வினிதா, வீட்டுல இருக்கிறதெல்லாம் வெளியே போய் சொல்றீங்க போல, ஒழுங்கா நடந்துக்கங்க. எவ்வளவு இந்த கிச்சன் செட்டு? 200 ரூபாய். எனது 200 ரூபாயா? 30 ரூபானா வாங்கி தரலாம், 200 ரூபாய்க்குலாம் வாங்கி தர முடியாது. அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு அந்த கிச்சன் செட்டு வேணும். சரி இது அதே மாதிரி ஆர்டர் பண்றேன். அம்மா எனக்கு வேற கலர்ல வேணும், அதே மாதிரி தான் வேணும். சரி ஓகே, ஆர்டர் பண்ணியாச்சு, 5 மினிட்ஸ்ல வரும். மேடம் இந்தாங்க கிச்சன் செட்டு. என்ன வேற வந்திருக்கு? ஹேமா ஹேமா கொஞ்சம் நில்லு, அதுக்குள்ள போயிட்டீங்களா? நம்ம ஆர்டர் பண்ணது வேற, இது வேற, பிங்க் கலர்ல இருக்கு. சரி ஓபன் பண்ணி பாப்போம். அம்மா இது அந்த கிச்சன் செட் இல்ல, இது வேற. சரி இரு, எனக்கு ஆர்டர் பண்ணதா தெரியும், கேன்சல் பண்ண தெரியாது. கலை கிட்டயே போவோம். கலை கலை சொல்லுங்க, அதுதான் கிச்சன் செட் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. இந்த கிச்சன் செட்டை யார் கேட்டது? இந்தா போனு, இதுல ஏற்கனவே ஒன்னு ஆர்டர் பண்ண, அதை கேன்சல் பண்ணு. அதுதான் அப்பவே ஆர்டர் பண்றேன்னு சொன்னேன். சரி குடுங்க, இதுவும் நல்லா தானே இருக்கு. இது கிச்சன் செட்டே கிடையாது, ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் கட்டிங் இருக்கு, ட்ராலி மாதிரி கொடுத்துருக்காங்க. அட ஆமா, பிங்க் கலர்ல ரொம்ப சூப்பரா இருக்கே, ஓபன் பண்ணி பாப்போம் இது உள்ள என்ன இருக்குன்னு. இதுல ஒரு சின்ன பிஸ்கட் பாக்ஸ் இருக்கு, அடுத்து ஒரு சாப்பிங் போர்டு இருக்கு. ஆமா நீங்க சொன்ன மாதிரி ஃபுல்லா வெஜிடபிள் கட்டிங் தான் இருக்கு, நைஃப் வச்சு கட் பண்ணி விளையாட வேண்டியதானே. இத முதல்ல கேன்சல் பண்ணிட்டு எனக்கு வேற வாங்கி கொடு. சரி இருங்க, நான் கவிதா வினிதாக்கு இது எடுத்துக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கு. கேரட் இருக்கு, கார்ன் இருக்கு, பனானா இருக்கு. கார்னே 2 விதமானது இருக்கு, கேரட்டும் 2 விதமானது இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. லெமன் கேபேஜ் எல்லாம் இருக்கு. சரி மீனாமா, போன் கொடுங்க, நான் மாத்தி கொடுக்குறேன். இந்தா புடி. இந்தாங்க ஆர்டர் பண்ணிட்டேன், 5 மினிட்ஸ்ல வந்துடும். சித்தி இந்தாங்க மீனான்ற பேருக்கு ஒரு கிச்சன் செட் வந்திருக்கு, நம்மள மாதிரியே இருக்கு. ஆ இதேதான் மீனா கேட்டா. ஏ மீனா, நீ கேட்டது வந்திருக்கு பாரு. ஹாய், எனக்கு பிடிச்ச பிங்க் கலர் கிச்சன் செட், ரொம்ப கியூட்டா இருக்கு. இரு இத செட் பண்ணி பாப்போம். நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுல இருக்க பொருளே தான் கொடுத்திருக்காங்க. என்ன கொஞ்சம் ஒயிட் கலர்ல இருக்கு. ரெண்டு சைடு ஒரு ட்ரே இருக்கு, ஒரு சிங்க் இருக்கு. இத ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மஷ்ரூம் கொடுத்திருக்காங்க, கார்லிக் இருக்கு, அண்ட் டேப் எல்லாம் இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா டோர் இருக்கு, அதுல நிறைய கரண்டி எல்லாம் கொடுத்திருக்காங்க பாரு. ஜெல்லி கரண்டி, ஃபோர்க் மாதிரி இருக்கு. இதெல்லாம் எடுத்து மேல வச்சுக்கலாம். அம்மா இங்க பாருங்க, இதுக்கு பேன் கூட கொடுத்திருக்காங்க. ஆமா இதுக்கு பேன் கொடுத்திருக்காங்க, அதுக்கு க்ளோஸ் பண்றதுக்காக மூடியும் கொடுத்திருக்காங்க. ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டவ் மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்து இந்த கவுண்டர் டாப்ல ஒட்டிடலாம். நெக்ஸ்ட் சைட்ல ஒட்டிடலாம். இது நிறைய சூப் பாட்டில்ஸ் எல்லாம் வைப்போம்ல, அந்த மாதிரி வச்சிடலாம். நெக்ஸ்ட் கீழே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்க, அதையும் ஒட்டிடலாம். டோர் மூடியாச்சா? சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. என்ன ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க? ஆமா எனக்கு கூட அனுப்பிச்சிருந்தாங்க, ஏதோ க்ளே மோல்டிங் பண்ணணுமா. உங்க வீட்டு பக்கத்துல ஒரு ராணி கடை இருக்குல்ல, அவகிட்டதான் கேட்டுட்டு வந்தேன், நான் போய் வாங்கிறேன். அவங்க வாங்க போயிட்டாங்க, நம்ம கிட்ட க்ளே இருக்கான்னு போய் செக் பண்ணிட்டு வரேன். கவிதா வினிதா, க்ளே மோல்டிங் தான் இருக்கு, ஆனா க்ளே எல்லாம் மிக்ஸ்ட் ஆயிட்டு வேஸ்டா போச்சு. இப்ப அந்த க்ளே வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி ஓகே வாங்க, ராணி அக்கா கடைக்கு நம்மளும் போய் வாங்கிட்டு வருவோம். இது பழைய மோல்டிங்கும் இருக்கு, இதையும் வச்சு செய்யலாம். அம்மா இங்க பாருங்க, பலூன்ஸ் எல்லாம் விக்கறாங்க, ஸ்மைலி பலூன்லாம். சரி ஓகே வாங்கி தரேன், ஃபர்ஸ்ட் க்ளே வாங்கிக்கங்க. ராணி ராணி எங்க? ராணியக்கானோ வெறும் கடையை விட்டுட்டு எங்க போனா?
சொல்லுங்கக்கா, இதோ வரேன். மதிய நேரம் ஆயிடுச்சு, கடையை மூடிட்டு சாப்பிடலான்னு போனேன். ராணி, எனக்கு ஒரு கிளே மட்டும் கொடுத்துரு. சரிங்கக்கா, நிறைய விதமான கிளே இருக்கு பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கங்க. நிறைய மோல்டெல்லாம் வீட்டில் இருக்கு, எனக்கு கிளே மட்டும் தான் ஆயிடுச்சு. எனக்கு இது கொடுத்துரு. அக்கா, இது கொஞ்சம்தான் இருக்கும், நீங்க பெருசா வாங்கிக்கங்க, அப்பதான் நிறைய வரும். சரி ஓகே, இந்த பாட்டில் இருக்கதே எடுத்துக்கிறேன். அக்கா, இதுல 12 கலர்ஸ் இருக்கு, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். சரி ராணி, அப்ப இது எடுத்துக்கிறேன், நிறைய இருக்கு. சரிங்கக்கா, அது 30 ரூபாய்தான், ரெண்டு எடுத்துக்கங்க. ஓகேப்பா, இது ரெண்டு எடுத்துட்டேன். அதெல்லாம் என்னது? ஓகே, ரொம்ப கொஞ்சோண்டு குவான்டிட்டியா இருக்கு, ஆனா மோல்டெல்லாம் நல்லா இருக்கு. சரி ஓகே, அதுவே போதும் எனக்கு, இவ்ளோ பெருசெல்லாம் வேணாப்பா. மா, எல்லோ கலர் எனக்கு, கவிதா ஆரஞ்சு கலர் வேணும். அக்கா, அது ஒரு பலூன் 5 ரூபாய்தான். சரி ராணி, ரெண்டு கொடுத்துரு. இந்தாங்கக்கா. எல்லாம் வாங்கியாச்சுல, வீட்டுக்கு வாங்க, போய் பிராக்டிஸ் பண்ணுவோம். ஷாலினி, மோல்டு எடுத்துட்டு வந்துட்டேன், அந்த சிசர் எடுத்துட்டு வா, கட் பண்ணி கிளேவை வெளியெடுப்போம். இந்தாங்க சித்தி, ஸ்ட்ராபெரி மோல்டு இருக்கு. சரி ஓகே, கட் பண்ணியாச்சு. நிறைய கலர்ஸ் இருக்கு, இதுல ஒவ்வொரு ஷேப்பா நம்ம எடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் எடுப்போம். ஆரஞ்சு கலருக்கு எந்த மோல்டு எடுக்கலாம்? சித்தி, மேன் மாதிரி இருக்குல்ல, அது எடுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, இந்த மேன் ஷேப் எடுத்து பார்ப்போமா? ஹை, ரொம்ப நல்லா இருக்குல்ல, சென்ட்ரல் இருக்கிறது வரமாட்டேங்குது. இந்த பென்சிலை வச்சு ஒரு பஞ்ச் கொடுப்போம், அழகா வந்துருச்சு, சூப்பரா இருக்குல்ல. சரி ஓகே, அந்த ஷீட் எடு, அதுல வச்சிடலாம். பர்பிள் கலர் எடுங்க, அதுல கிரேப்ஸ் பண்ணலாமா? வாவ் ஷாலினி, சூப்பர் ஐடியா, பர்பிள் கலர்ல கிரேப்ஸா? சரி ஓகே, இந்த பென்சிலை வச்சு பார்ப்போம். ஹை, இதுவும் நல்லாதான் இருக்குல்ல, பென்சில்லையே கிரேப்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம், ஸ்ட்ராபெரிக்கு ரெட் கலர் நல்லா மேட்ச் ஆகும். சித்தி, இது ஸ்ட்ராபெரி மாதிரியே இல்ல, இங்க பாருங்களே, ஹார்ட் மாதிரி இருக்கு. ஆமா ஷாலினி, நீ சொன்ன மாதிரி ஹியூமன் ஹார்ட் மாதிரியே இருக்குல்ல. சரி ஓகே, சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு பார்ப்போம். இதுவும் ரெடி ஆயிடுச்சு, இங்க வச்சிடலாம். நெக்ஸ்ட் கிரீன் கலர்ல ஸ்டார் ஷேப் போடலாமா? வாவ் சூப்பர் சித்தி, எனக்கு ரொம்ப பிடிக்கும், போடலாம் போடலாம், நான் பிரஸ் பண்றேன். சரி ஓகே, இந்த பென்சில் நீ பிரஸ் பண்ணி பாரு. ஹை, சூப்பரா இருக்குல, நெக்ஸ்ட் என்ன கலர் போடலாம்? சித்தி, பனானா எடுக்கலாமா, எல்லோ கலர்ல? ஆமா ஷாலினி, பனானா எடுத்துக்கலாம். இது மேல மட்டும்தான் மோல்டிங்கா இருக்கு, உள்ள எல்லாம் குடுக்கல. சரி ஓகே, எப்படி இருக்குன்னு பாப்போம். கொஞ்சம் பனானா மாதிரி தான் இருக்குது. ஆமா சித்தி, கொஞ்சம் தான் இருக்கு. ஹை, இல்ல சித்தி, இது நிறையவே இருக்கு. ஆமா ஷாலினி, நெக்ஸ்ட் இந்த லீஃப் எடுக்கலாம், எல்லோ கலர்ல சூப்பரா இருக்குல்ல, இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். இதுவும் நல்லா தான் இருக்கு, ரொம்ப கியூட்டா இருக்கு. ஹே ஷாலினி, என்ன பண்ணி வச்சிருக்க? இந்த டிசைனும் சூப்பரா தான் இருக்கு, ஆரஞ்சு கலர்ல பண்ணிருக்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, இதை இதோட வச்சிடலாம். சித்தி சித்தி, நெக்ஸ்ட் ரெட் கலர்ல ஹார்ட் பண்ணுங்க சித்தி, ஐ லைக் மோஸ்ட் சித்தி. சரி ஓகே, ஷாலினிக்காக இந்த ஹார்ட் பண்ணலாம். தேங்க் யூ சித்தி, ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இந்தா எடுத்து இங்க வச்சிடலாம், நாளைக்கு மிஸ் கிட்ட இதுதான் சப்மிட் பண்ணிடலாம். ஓகேவா? உங்களுடைய ப்ராஜெக்ட் நீங்க கேட்ட மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்ப போய் தூங்க போறேன், நீங்க கேட்ட நூடல் செஞ்சு வச்சிருக்கேன், போய் சாப்பிட்டுட்டு சமத்தை படுத்து தூங்குங்க.